Hi friends, welcome to my channel. In this channel, we will see a super snack recipe. We will see a very tasty medhu bonda. ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து டைரெக்டாக நம்ம ஃப்ரீசரில் எடுத்து போடாமல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மெது போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து தான் நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா மெது போண்டா ரொம்ப சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு நம்ம கடல மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பட்டர் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கிரம்பிள் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிக்கும் போது பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் பிசைஞ்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு எடுத்து நீங்கள் பாலாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இல்லை குட்டி குட்டி பாலாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து உருண்டையாக பிடிச்சிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி வேணாலும் நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து பால்ஸ் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம உள்ளே மட்டும் குக் ஆகாமல் மேலே மட்டும் நல்லா கருகி வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைட் லைட்டாக வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆகணும்னு அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு திருப்பிக்குங்க.
முக்கியமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா வந்து குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி லைட் கலரில் நீங்கள் பொரிச்சு எடுத்தால் போதும். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதே மாதிரி லைட் கலரில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சூப்பரான மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னொரு பேட்ச் கூட நான் வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டிங்கன்னா மேலேயும் நல்லா சாஃப்டாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.